எல்லோருக்கும் இது மலர்கின்ற புத்தாண்டு எஸ்டி குரியர்ஸை பொறுத்தவரை இது மலர்ந்து பத்தாண்டு அதற்காக எஸ்டி குரியர்ஸ் நியூஸ் செவன் தமிழுடன் இணைந்து ஒரு பட்டிமன்றத்தை நடத்த விரும்புகிறது சேனல்களுக்குள் நடக்கக்கூடிய போட்டி ஆரோக்கியமானதா ஆபத்தானதா என்பது தலைப்பு இந்த தலைப்பை நம்முடைய அலுவலகத்தில் சொல்லும் போது சேனல் அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தை இதுல வருது இது ஒரு நெருடலா இருக்கே என்று அபிப்பிராயப்பட்டார்கள் உண்மையில் சேனல் என்பது தமிழ் மொழி தந்திருக்க கூடிய ஒரு வார்த்தை நம்ம கண்ணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா கண்ணம்னு ஏன் சொல்றோம்னா நடுவில் துளை இருப்பதனால இந்த பகுதி கண்ணம் என்று அழைக்கப்படுது முன்னாடியெல்லாம் ஒரு பெரிய கடப்பாறையை வச்சு செவுத்தை குத்துவாங்க அந்த கோலுக்கு கண்ணக்கோல் என்று பெயர் ஏன்னா துளை இடுவதால் அது கண்ணக்கோல் இந்த கண்ணம் என்பதுதான் லத்தீன் மொழிக்கு போகும்போது கண்ணா சி ஏ என் வார்த்தையாக மாறுது அதற்கப்புறம் ஒரு துளை உள்ள ஒரு களத்தில் நாம தண்ணீரை பிடிக்கிறோம் கண்ணா என்பதிலிருந்து சிஏ என் கண் கேன் என்ற வார்த்தை வந்தது அதற்கப்புறம் ஒரு துளை உள்ள பகுதியில் தண்ணி ஓடுது அது கேன் என்பதிலிருந்து கேனல் என்று வந்தது அதே விஷயம் அலைவரிசையாக ஆகாயத்தில் வரும்போது கேனல் என்பது சேனல் என்று வந்தது சேனல் என்ற வார்த்தையை தந்தது தமிழ் மொழி த பீப்புள்ஸ்